உடன் நடைமுறைக்கு வரும் தடை. லிட்ரோ வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். காப்பூத்து சாதாரணத்தர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதியில் வெளியிடப்படும். அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியீடு. நாட்டில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் சுற்றுலா விசா மூலம் வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக செல்வதை இடைநிறுத்துவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு சென்று தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் பெண்கள் துன்புறுத்தப்பட்டும் சிறையில் அடைக்கப்பட்டும் வேலை கிடைக்காமல் தொலைந்து போவதாகவும் வெளியான தகவல்களை அடுத்து குறித்த பணியகம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. அதற்கு மேல் துபாய், அபுதாபி உள்ளிட்ட ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு திறமையற்ற வேலைகளுக்கான சுற்றுலா விசா மூலம் பெண்களை பணியமர்த்துவது உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவு செய்யப்பட்ட வேலைவாய்ப்பு முகவர் மூலம் உள்நாட்டு மற்றும் திறமையற்ற வேலைகளுக்கு விண்ணப்பிக்கும் பெண்களை பதிவு செய்வதற்கான அனுமதியும் விசேட அறிவுறுத்தலின் பேரில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு விலை திருத்தம் குறித்து டாலி மறுதினம் அறிவிக்கப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பெரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தனது நிறுவனத்தில் போதுமான அளவு எரிவாயு கையிருப்பு உள்ளதாக தெரிவித்துள்ளார். விலை குறையும் என வெளியாகும் செய்திகளை கருத்தில் கொண்டு விற்பனை முகவர்கள் கையிருப்புக்கான முன்பதிவுகளை தாமதப்படுத்துவதால் சந்தையில் தற்போது எரிவாயுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அதே சமயம் எதிர்வரும் காலங்களில் மீண்டும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த மாத இறுதியில் 2021 காப்பூத்து சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 21 முதல் மார்ச் 3, 2022 வரை 2021 சாதாரணதர பரீட்சை நடத்தப்பட்டது. இந்த பரீட்சைக்கு 517,496 பேர் தோற்றியிருந்தனர். அதேவேளை 2022 சாதாரணதர பரீட்சை 2023 நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தியாவசிய சேவைகள் பிரகடனம் தொடர்பான அதிவிசேட வர்த்தமானியொன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி மின்சாரம் வழங்கல் தொடர்பான சகல சேவைகள், பெட்ரோலிய உற்பத்திகள் மற்றும் எரிபொருள் வழங்கல் மற்றும் விநியோகம் என்பன அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. வைத்திய சாலைகள், மருத்துவமனைகள், மருந்தகங்கள் மற்றும் அதுபோன்ற ஏனைய நிறுவனங்களில் நோயாளர்களின் பராமரிப்பு மற்றும் வரவேற்பு, பாதுகாப்பு, போசாக்கு கூடல் மற்றும் சிகிச்சை அளித்தல் ஆகியவை தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அல்லது தேவைப்படும் சகல சேவைகள், பணிகள் அல்லது தொழில் பங்களிப்பு என்பனவும் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. குறித்த சேவைகள் நேற்று முதல் அமலாகும் வகையில் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உடன் நடைமுறைக்கு வரும் தடை. லிட்ரோ வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். காப்பூத்து சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் இம்மாத இறுதியில் வெளியிடப்படும். அதிவிசேட வர்த்தமானி ஒன்று வெளியீடு.